இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகு அதிகாரப்பூர்வ யுத்த அறிவிப்பை செய்துள்ளார். இஸ்ரேலுக்குள் நடத்தும் தாக்குதல்களுக்கு ஹமாஸ் உரிய விலை கொடுக்க வேண்டியிருக்கும் என்று அவர் எச்சரித்துள்ளார். இஸ்ரேலுக்குள் இந்த தாக்குதல்களை ஆரம்பித்த ஹமாஸ் இயக்கம் ஆரம்பத்தில் காசாவின் எல்லையில் உள்ள இஸ்ரேலிய பகுதிகளில் தான் தாக்குதல்களை நடத்தியது. இப்போது அந்த தாக்குதல்கள் இஸ்ரேலின் வெவ்வேறு இடங்கள் மீதும் நடத்தப்படுகின்றன. இஸ்ரேலின் பெரிய மற்றும் வர்த்தக நகரமான டெலவிவ் மீது 100 மேற்பட்ட ராக்கெட் தாக்குதல்கள் நடத்தப்படுகின்றன. அங்கு தொடர்ந்தும் அபாய எச்சரிக்கை சைரன் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. ஹமாஸ் இயக்கத்தின் ராணுவ பிரிவு இசாடின் அல் கசாம் பிரிகேட் வெளியிட்ட அறிக்கையில் டெலவிவ் நகரம் மீது இதுவரை 150 ராக்கெட் தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாக கூறப்பட்டுள்ளது. காசா நகரின் மத்தியில் பொதுமக்களின் வீடுகள் இருந்த அடுக்குமாடி கட்டடத்தின் மீது இஸ்ரேலிய விமானப்படை விமானங்கள் குண்டுவீச்சு தாக்குதல் நடத்தியதற்கு பதிலடி கொடுக்கவே டெலவிவ் நகரத்தின் மீது ராக்கெட் தாக்குதல்கள் நடத்தப்படுகின்றன என்று அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. அடுக்குமாடி கட்டடத்தின் மீது இஸ்ரேலிய விமானப்படை விமானங்கள் குண்டுவீச்சு தாக்குதல் நடத்திய போது படமாக்கப்பட்ட காணொளி மிரள வைக்கும் விதத்தில் உள்ளது. அந்த காணொளியில் அடுக்குமாடி கட்டடங்கள் 3 அருகருகே உள்ளன. குண்டுவீச்சு தாக்குதல் நடந்த பின் அவற்றில் 2 கட்டடங்கள் சில வினாடிகளில் தரைமட்டமாகியதை காணக்கூடியதாக உள்ளது. டெலவிவ் நகரத்தின் பென்கூரியன் சர்வதேச விமான நிலையத்தில் தரையிறங்கிய விமானங்களில் இருந்த பயணிகளை சைரன் ஒலி கேட்டவுடன் தரையில் படுக்குமாறு அறிவிக்கப்பட்டது. இஸ்ரேலிய நகரங்களில் தாக்குதல் நடத்தப்பட்ட பகுதிகளில் மீட்பு நடவடிக்கைகளில் ஈடுபடுகிறது தொண்டர் அமைப்பு மெகான் டேவிட் அடாம், சுருக்கமாக MDA. சிவப்பு எச்சரிக்கை சைரன் ஒலிக்கும் இடங்களுக்கு MDA அமைப்பைச் சேர்ந்த தொண்டர்கள் சென்று மருத்துவ உதவி தேவைப்படும் பொதுமக்களை மருத்துவமனைகளுக்கு அழைத்துச் செல்வதாக கூறப்பட்டுள்ளது. மிக மோசமான சூழ்நிலை காணப்படும் இஸ்ரேலிய நகரங்களாக டெலவிவ், ரிஷான், லெட்ஸியான் மற்றும் பேட்யாம் நகரங்களை குறிப்பிட்டுள்ளது MDA. பொதுமக்கள் இருக்கும் கட்டடங்களில் அதிக தாக்குதல் நடந்த நகரம் பேட்யாம் என்றும் அங்கிருந்துதான் மருத்துவ உதவி கோரி அதிக அழைப்புகள் வருவதாகவும் அவர்கள் கூறுகிறார்கள். ஹமாஸ் இயக்கத்தின் ராணுவ பிரிவு இசடீன் அல் கசாம் பிரிகேட்டின் தளபதி மொஹமட் டெய்ஃப் இஸ்ரேலுக்குள் தமது படைப்பிரிவுகள் நடத்தும் தாக்குதல் நடவடிக்கைக்கு ஆபரேஷன் அல் அக்ஸா புயல் என்று குறிப்பிட்டுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள காணொளியில் இதுவரை பொறுத்தது போதும், அனைத்து பாலஸ்தீனியர்களும் யுத்தம் புரிய வர வேண்டுமென்றும் அவர் அழைத்துள்ளார். இஸ்ரேலின் வெவ்வேறு பகுதிகளிலும் காசாவிலும் தொடர்ந்தும் தாக்குதல்கள் நடந்து கொண்டிருக்கின்றன.